ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நேச்சுரல் கிரானைட்லேருந்து ஃபாதர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கல் பார்த்தீங்கன்னா கொப்பம் வைட்டனுவாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லுங்க, ரொம்ப ஹார்டான ஒரு ஸ்டோனுங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்கை போடலாங்க, ஃப்ளோரிங்கை போடலாம், ஸ்டேர்கேஸ்க்கு போடலாம், ரூம்ஸுக்கு போடலாம். இதுக்கு பிளாக் பார்டர் கொடுக்கலாங்க, டார்க் பிளாக் கொடுக்கலாம், இல்லை கேலக்சி பிளாக் நம்ம கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல் ஒரு கஸ்டமர் எடுத்தார். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 18 mm. எந்த ஒரு கலர் கோட்டிங்கும் இல்லை, நேச்சுரலான ஒரு கல்லுங்க. பாலிஷ் பார்த்தீங்கன்னா லைனர் பாலிஷில் நம்ம வாட்டர் பாலிஷ் பண்ணோம். கட்டிங் பார்த்தீங்கன்னா 5 blades வந்து மல்டி திக்னஸ், 18 mm எக்ஸாக்டாக இருக்கும். எல்லாமே வாட்டர் கட்டிங், வாட்டர் பாலிஷுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட ஸ்லாப்போட லென்த்து 10 அடி வருதுங்க, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3.5 அடி வருங்க. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை நம்ம கட் பண்ணி கொடுத்தோம். ஸ்லாப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மெஷர்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லாப்பாக நம்ம செக் பண்ணோம், கஸ்டமரும் செக் பண்ணார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேக்ட்ரி மூலமா லேயர் அரேஞ்ச் பண்ணி தரேன். நல்ல ஒரு லேயர், கிரானைட் வந்து நல்ல ஒரு கிரானைட் வாங்கினா முக்கியம் இல்லைங்க. லேயர் வந்து ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கணும். ஹாலுக்கு, ரூம்ஸுக்கு, ஸ்டேர்கேஸுக்கு இதெல்லாம் வந்து நம்ம போடும்போது எந்த ஒரு கேப்பும் வரக்கூடாதுங்க. நம்ம லேயிங் பண்ணும்போது, ஃப்ளோரிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு லேயர் உங்களுக்கு வேணும், கண்டிப்பாக நம்ம ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுங்கள். லேயரும் அவைலபிளாக இருக்கார். நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் நம்மகிட்ட கிடச்சிரும். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 18 mm திக்னஸ் வாங்குங்க. எங்கே போனாலும் கிரானைட் வந்து 18 mm திக்னஸ் வாங்குங்க. சைட் ட்ரெஸ்ஸிங் இருக்கணும், பாலிஷ் வந்து நேச்சுரலாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு மிரர் கோட்டிங் இருக்கணும், பாலிஷ், அதாவது நம்ம கண்ணாடியில் நம்ம ஃபேஸ் பார்க்குற மாதிரி கல்லில் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை எடுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் பண்ணிக்கலாம். லேயர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேக்டரியில் இருக்காரு, கண்டிப்பாக கால் பண்ணுங்க. என் வீடியோஸில் என் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் ஸ்டேர்கேஸுக்கு பார்த்தீங்கன்னா லப்பத்ரா ஃபினிஷ், பிளாக், மெஜஸ்டிக் பிளாக்கு, டேன் புரோன்னு இந்த மாதிரி லப்பத்ரா ஃபினிஷ் வந்து ஸ்டேர்கேஸ்க்கு நம்ம போடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வலுக்காமல் இருக்கும். ஸ்டேர்கேஸ்க்குனே வந்து லப்பத்ரா ஃபினிஷ் வருது, 3D இது. அது இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஸ்டேர்கேஸ்க்கு வந்து தனியாக கல் எடுத்தார், பார்டருக்கு பார்த்தீங்கன்னா கேலக்சி பிளாக் எடுத்தார். இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல் எடுக்கிறதுக்கு நம்ம ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுங்கள். லப்பத்ரா ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா இது ராஜஸ்தான் மெஜஸ்டிக் பிளாக், நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மெட்டீரியலுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போது நியூ ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா லப்பத்ரா ஃபினிஷில் வந்து 3D வந்திருக்கு. 3D வந்து நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கால் வச்சா கூட வளர்க்காதுங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு கல்லை நம்ம ஃபேக்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ராஜஸ்தானில் இருந்து நம்ம தெரிவித்து பாலிஷ் பண்ணி கொடுக்குறோம் 3D. இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி கல் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நம்ம ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுங்கள். லேயர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேக்ட்ரியில் அவைலபிளாக இருக்குது, நான் லேயர் கொடுக்குறதுக்கும் ரெடியாக இருக்கிறேன். இது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா கேலக்சி பிளாக் அருமையான ஒரு கல்லுங்க. அதுதான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி லோடு பண்ணோம், அதுதான் இந்த வீடியோவில் நான் காமிச்சுன்னு இருக்கேன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.